ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th பிஸ்னஸ் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 சம் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஷோ தட் த ஈக்குவேஷன்ஸ் ஆல்ரெடி வந்து 1, 2, 3 எல்லாம் போட்டுட்டேன். ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா, ஷோ தட் த ஈக்குவேஷன்ஸ், 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் கன்சிஸ்டன்ட் அண்ட் சால்வ் தெம் பை ரேங்க் மெத்தட். ஸோ அது இந்த 3 ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட்டுன்னு சொல்லணும், அது வந்து ரேங்க் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ரேங்க் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பியில் எழுதுவோம். இதிலிருந்து வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏக்கமா பி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் வந்து ரேங்க் ஆஃப் ஏபி, ரேங்க் ஆஃப் ஏ அதை கண்டுபிடிச்சி அது வந்து ஈக்குவல் டு என்னாக இருந்ததுன்னு சொன்னால் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன். சப்போஸ் லெஸ் தேன் என்னாக இருந்தால் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ரேங்க் ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏவாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க நோ இன்கன்சிஸ்டன்ட், இட் ஹாஸ் நோ சொல்யூஷன், ரைட்டா? ஸோ வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது கன்சிஸ்டன்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ரேங்க் மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 5x plus 3y plus 7 is it equal to 4, ஓகேவா? அடுத்தது 3x plus 26y plus 2 is it equal to 9. மூணாவது 7x plus 2y plus 10 is it equal to 5, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பியில் எழுதிக்கலாம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அந்த இதில் எழுதும் போது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற நம்பர் 5, 3, 7, அடுத்து இங்கே இருக்கிற நம்பர் 3, 26, 2, அடுத்து இங்கே இருக்கிற நம்பர் வந்து 7, 2, 10, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் என்னென்னா எக்ஸு, ஒய், இசட். எக்ஸுங்கிறது இந்த இது, ஏங்கிற மேட்ரிக்ஸு, பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து இங்கே ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது. ஸோ 4, 9, 5, ரைட்டா? ஸோ இப்போ வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஏக்கமா பி, ஓகேவா? ஸோ ரெண்டும் இந்த ஏவையும் பியும் சேர்த்து எழுதுறது. ஸோ 5, 3, 7, 3, 26, 2, 7, 2, 10, அடுத்து இதை எழுதிடுவோம், 4, 9, 5, ரைட்டா? ஸோ இப்போ எழுதிட்டு நமக்கு வந்து தெரியும் இந்த இந்த ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோயர் ட்ராங்கிள் இந்த இது வந்து இந்த அப்பர் ட்ராங்கிள் வந்து நம்மளுக்கு ஜீரோ ஆகணும் இல்லையா? ஸோ இது ஜீரோ ஆகிறதுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்போவுமே 1 இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். சப்போஸ் இல்லைனா அதுக்கு வேறு எதுவும் பண்ண முடியாது நம்மளால், எங்கேயுமே 1 இல்லை அப்படிங்கும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம அடுத்து ஏதாவது மல்டிப்ளை பண்ணி ரோ அண்ட் காலம் வந்து மல்டிப்ளை பண்ணி ஆடாக சப்ராக்ட் பண்ணி மைனஸ் பண்ணலாம், இல்லைனா இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் ரோவை. ஸோ அந்த மாதிரி மூணு கண்டிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம போட போகிறோம், சரியா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ரோ அப்படியே இருக்கட்டும், 5, 3, 7, 4, பிகாஸ் இந்த மூணு தான் நம்ம வந்து ஜீரோவாக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஜீரோவாக்குறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க, ரோ டூவை ஜீரோவாக்க நான் என்ன பண்ணிக்கிறேன், 5 times R2 - 3R1, பிகாஸ் இங்கே வந்து 5 மல்டிப்ளை பண்ணால் இங்கே 15 வந்து, இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். ஸோ 15 - 15 ஜீரோ ஆகிடும். ஸோ அதனால் வந்து இதை இந்த ரோவை 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இந்த ரோவை 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். தெர்ஃபோர் ஃபஸ்ட்டு 5 × ரோ 2 - 3 - 3 × R1 - 5 = 15 - 15, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5 × 26 - 3 × 3, தெர்ஃபோர் 26 × 5 பார்த்தீங்கன்னாக்கா 130 வரும், -3, 3 = 9 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 × 2 - 3 × 7, தெர்ஃபோர் 10 - 7, 3 = 21. அடுத்து 5 × 9 - 3 × 4, தெர்ஃபோர் 45 - 4, 3 = 12, ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ் பண்ணி போட்டுடலாம். 15 - 15 ஜீரோ, 130 - 9 121, 10 - 21 - -11, 45 - 12 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 33, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரோ 3 பண்ணுறோம். ரோ 3 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ 3-ஐ இந்த இது வந்து இது 5, இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இதை 5 மல்டிப்ளை பண்ணால் 35, இதை 7 மல்டிப்ளை பண்ணால் 35. தெர்ஃபோர் ரோ 3-ஐ 5 × ரோ 3 R1-ஓட 7 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போகிறேன், ஓகேவா? ரோ 3-ஐ 5 ரோ 1-ஐ 7 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போகிறேன். தெர்ஃபோர் பார்த்தீங்கன்னா 5 × 7 - 7 × 5 = 35 - 35. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 × 2 - 7 × 3, தெர்ஃபோர் 10 - 21. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 × 10 - 7 × 7, தெர்ஃபோர் 5 × 10 = 50 - 7 × 7 = 49. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 × இந்த 5
மைனஸ் 7 இன்ட்டு இந்த 4. தர்ஃபோர் 5 5 சார் 25, மைனஸ் 7 4 சார் 28. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 35 மைனஸ் 35 0, 10 மைனஸ் 21 மைனஸ் 11, 50 மைனஸ் 49 அண்ட் 25 மைனஸ் 28 3. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு வந்து என்ன ஆகணும், இந்த மூணு டேர்ம் ஜீரோ ஆகணும். இந்த மூணு டேர்ம் ஜீரோ ஆனால் இப்போ இது ஒன்று மட்டும் இன்னும் ஜீரோ ஆகாமல் இருக்குது இல்லையா? ஸோ அதை ஜீரோ ஆக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னால் நாங்கள் 11 மல்டிப்ளை பண்ணி இதை நான் மைனஸோ ஆடோ ஏதோ சப்ராக்டோ ஆடோ பண்ணேன்னாக்கா எனக்கு ஜீரோ ஆகிடும். சரியா? ஸோ பார்த்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோ அப்படியே இருக்கட்டும். 5 3 7 4 0 121 மைனஸ் 11 33. ஸோ இந்த ரோவில் இது வந்து ஜீரோ ஆகணும் இல்லையா? ஸோ தேர்ட் ரோ தான் ஜீரோ ஆக்க போகிறோம். ஸோ தேர்ட் ரோவை நான் என்ன பண்ணிக்கிறேன், 11 பிகாஸ் இங்கே 121 இருக்குது. ஸோ 11 மட்டும் இது 121 ஆகிடும். தர்ஃபோர் 11 R3 11 மல்டிப்ளை பண்ணி R2 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ 11 மல்டிப்ளை பண்ணால் இங்கே -121, இங்கே +121. ஸோ ஆட் பண்ணால் தான் எனக்கு ஜீரோ ஆகும். அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 11 இன்ட்டு இந்த 0 ப்ளஸ் R2 0. ஸோ 0 ப்ளஸ் 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 11 R3 இங்கே -11 ப்ளஸ் இந்த 121 R2. ஸோ தர்ஃபோர் -120. 11 11 சார் 121 ப்ளஸ் 121. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 11 இன்ட்டு இந்த 1 ப்ளஸ் இந்த -11. ஓகேவா? ஈக்குவல் டு 11 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 11. அடுத்து 11 இன்ட்டு இந்த -3 ப்ளஸ் இந்த 33. ஓகேவா? ஸோ 11 இன்ட்டு -3 -33 ப்ளஸ் இந்த 33. ஓகேவா? ஸோ இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணனா, 0 ப்ளஸ் 0 0, -121 ப்ளஸ் 121 ஆகிடும், 0 ஆகிடும். 11 மைனஸ் 11 0, -33 ப்ளஸ் 33 0 ஆகிடும். சரியா? ஸோ இப்போ இந்த இது இப்போ நான் எனக்கு தேவையான இந்த டேர்ம் வந்து எனக்கு ஜீரோ ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் எனக்கு என்ன தெரியுது இதுலேருந்து, அப்போனா இப்போ இதுலேருந்து நம்ம ரேங்க் கண்டுபிடிப்போம். ரேங்க்கை பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு. ஸோ ரேங்க் ஆஃப் அப்போ கீழே எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கோ அதுதான் வந்து நம்மளுடைய ரேங்க் இல்லையா? ரேங்க்குங்கிறது அட்லீஸ்ட் ஒன் அந்த நான் ஜீரோ ரோவை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது, இதில் நான் ஜீரோ, ஸோ இதுவும் நான் ஜீரோ, பட் இது ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடுச்சு. ஸோ எத்தனை ரேங்க் ஆஃப் ஏபி இருக்குது, 2 இருக்குது. ஓகேவா? ரேங்க் ஆஃப் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது தான், இந்த டேர்ம் தான் ரேங்க் ஆஃப் ஏ. இது ஃபுல்லாக ரேங்க் ஆஃப் ஏபி, இது ஃபுல்லாக ஏபி, இது மட்டும் ஏ. ஓகேவா? ஸோ அப்போது ரேங்க் ஆஃப் ஏபிங்கிறது 2, ரேங்க் ஆஃப் ஏங்கிறது பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுச்சு. இந்த ரெண்டு டேர்ம் தான் நான் ஜீரோ, ரெண்டு ரோ தான் நான் ஜீரோவாக இருக்குது. தெர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏவும் 2. ஓகேவா? ஸோ ரேங்க் ஆஃப் ஏபியும் 2, ரேங்க் ஆஃப் ஏவும் 2. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. பட் என் இங்கே என்னது, எத்தனை இது வந்து என்ன க்ராஸ் மேட்ரிக்ஸு, 3 க்ராஸ் 3 மேட்ரிக்ஸ். ஸோ 3 க்ராஸ் 3 மேட்ரிக்ஸ்னால் என் வந்து 3, பட் ஹியர் இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு, விச் இஸ் லெஸ் தேன் 3. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி, வந்து ரேங்க் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்குது, பட் விச் இஸ் லெஸ் தேன் என்ன இருக்குது. அப்படின்னா அது என்ன கண்டிஷன், இந்த சிஸ்டம் வந்து சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் கன்சிஸ்டன்ட்டு லெஸ் தேன் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா? இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், இங்கே லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச இந்த மேட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம வந்து இதை எழுதுவோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சின்னதாக எழுதி காமிக்கிறேன். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 0 3 5 3 7 4 0 121 -11 33 0 0 0 0. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸு. சும்மா இப்போ தெரியறதுக்காக எழுதுனேன். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது, இதை வந்து நம்ம ஈக்குவேஷனாக எழுதுவோம். எப்படி, ஃபஸ்ட்டு இதை பிரிச்சுக்கோம், பிரித்து எழுதணும். 5 அதாவது இந்த ஏ தனியாக இது தனியாக எழுதணும். 5 3 7 0 121 -11 0 0 0. அடுத்து வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு இந்த லாஸ்ட் மேட்ரிக்ஸ் லாஸ்ட் காலம் 4 33 0. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் எழுதணும்னாக்கா 5 x + 3 y + 7 z. ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட் ரோ, ஃபஸ்ட் ரோவில் 4. அடுத்து இங்கே 0 x ஜீரோ ஆகிடும். ஸோ 121 y ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 11 z ஈக்குவல் டு செகண்ட் ரோ 33.
அடுத்து இது ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக ஜீரோ அதை மல்டிப்ளை பண்ணால் எந்த இதுவுமே வராது, எந்த வேரியபிளுமே இந்த இடத்துல வராது, ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கிறேன், இது ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எந்த ஒரு வேரியபிளுமே இல்லாமல் அந்த மாதிரி ஜீரோ வந்துச்சுன்னு சொன்னால் அது எந்த வேரியபிளுக்கு வருதோ அதை நான் ஜஸ்ட்டு ஒரு நானாக எடுத்துக்கிறேன் கேன்னு சொல்லிட்டு. இந்த கேங்கிறது ஜஸ்ட் இட் இஸ் அன் ரியல் நம்பர், சரியா? கே பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இப்போ இந்த கேங்கிற வேல்யூ தூக்கி ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஓகேவா? சப்ஸ்டியூட் இஸ் இட் ஈக்குவல் டு கே இன் 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், 121y மைனஸ் 11 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக கே ஈக்குவல் டு 33. ஸோ தேர்ஃபோர் எனக்கு ஒய் தான் வேணும் இல்லையா? ஸோ 121y வச்சுட்டு இதை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ இப்போ 33 மைனஸ் 11k அந்த பக்கம் போகல, ப்ளஸ் 11k வரும். ஸோ இங்கேருந்து நான் என்ன காமன் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா, 11 காமன் எடுத்தேன்னா 3 + 1k, அதாவது கே 3 + kன்னு சொல்லி வரும். தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு 3 + k. இந்த 121 மல்டிப்ளை இருக்கு, இந்த பக்கம் வரல டிவைடில் வரும், ஓகேவா? ஸோ அது கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ் கேன்சல் பண்ணாக்கா இது 11 டைம்ஸ் இது 1 டைம்ஸ். தேர்ஃபோர் ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3 + k/11 கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சப்ஸ்டியூட் z ஈக்குவல் டு கேவும் ஒய் ஈக்குவல் டு 3 + k/11 நான் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 5 × x + 3 × yக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 3 + k/11 +7 z பதிலாக கே, ஓகேவா? ஈக்குவல் டு 4. அப்போ 5x ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 3 + 3 9 + 3 × kங்கிறது 3k/11, ஓகேவா? இதை நான் என்ன எதுவும் பண்ணல, இந்த பிராக் இதை மட்டும் தான் நான் சப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். +7k = 4. அடுத்து பார்த்தீங்கன்னா 5x இது வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னு சொன்னாக்கா 11 வரும், ஓகேவா? எல்சிஎம் எடுத்தோன்னா 11 வரும். இதை என்ன பண்ணிக்குவோம், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், ஓகேவா? ஸோ பண்ணும்போது 11 5 55x +9 + 3k இது அப்படியே தான் இருக்கும். +11 7 77k = 4, ஓகேவா? ஸோ இந்த 11 இப்போ இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ என்ன கிடைக்கும், 55x +9 + 3k + 77kங்கிறது லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது 80k வருது. 11 × 4 டிவைடில் இருக்க இந்த பக்கம் போகல, மல்டிப்ளிகேஷனாக மாறும். தேர்ஃபோர் 11 4 = 44, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 55x, எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? ஸோ இதெல்லாமே அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன் நான், இதுவும் அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன், இதுவும் அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அப்போ 44 - 9 + 9 இந்த பக்கம் போகல, -9 +80k இந்த பக்கம் போகல, -80k. தேர்ஃபோர் 44 - 9 அப்படிங்கிறது 35 - 80k, ஓகேவா? ஸோ எக்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ இதிலேருந்து நான் என்ன காமனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 55x இதுலேருந்து நான் என்ன காமனாக எடுத்துக்கிறேன்னாக்கா 5 காமன் எடுத்தேன் இது 7 7 5 = 45 35 மைனஸ் இதை நான் 80 5 நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வரும், 16 5 = 80, தேர்ஃபோர் 16k வரும், ஓகேவா? ஸோ இங்கே இந்த 55 இந்த பக்கம் வந்து வரல டிவைடில் வரும், மல்டிபிள் இருக்குது இந்த பக்கம் வரல டிவைடில் வரும். 5 டேபிள் அடித்தா 1 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 - 16k / 11, ஓகேவா? ஸோ வேல்யூஸ் நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன், சொல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 7 - 16k / 11, ஒய்யோடைய வேல்யூ 3 + k / 11, இசட்டோட வேல்யூ கே, அவ்வளோதான்.